Meenakshi Medical College Hospital and Research Institute, Kanchipuram, Asia's greatest brands. வருங்காலத்தில் யார் தலைவனாக யார் சிறந்த போராளியாக வருவாங்கன்னு சொல்லி எம்ஜிஆர் தேர்ந்தெடுத்த நபர் தான் பிரபாகரன். அதுக்கப்புறம் தான் பிரபாகரன் பேர் ஆச்சு. கருணாநிதி உங்கள்லாம் சீரி சபார்த்தனம் அப்படிங்கிற ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்தாங்க இலங்கை பிரச்சனைக்கு. எம்ஜிஆர் சரியாக பிரபாகரனை தேர்ந்தெடுத்தார். ஏன் பிரபாகரனை தேர்ந்தெடுத்தாருன்னா, போர் நடந்துகிட்டு இருக்கும்போது நம்ம இந்திய இராணுவத்துக்கும் விடுதலை புலிகளுக்கு இடையிலேயே சண்டை உருவான ஒரு மோசமான நிலைமை வந்தது. அப்போ பிரபாகரன் பயந்தார், எம்ஜிஆர் நமக்கு இவ்வளோ உதவி செஞ்சார், இன்றைக்கி நம்ம இந்திய இராணுவத்தை எதிர்த்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோமே, எம்ஜிஆர் நம்ம மேலே கோபமாக இருப்பார் அப்படிங்கிறதுக்காக கிட்டவும் அனுப்பி பேசினார். அப்போ சொன்ன விஷயம் எம்ஜிஆர் வந்து, இன்னும் சொல்லப்போனால் எம்ஜிஆர் இருந்ததற்கு இலங்கை பிரச்சனையும் ஒரு காரணம். அவர் உடல்நலம் இல்லாமல் இருந்தார். இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு இவ்வளோ பெரிய மாபெரும் இயக்கம் அழிஞ்சு போகுதே நம்ம இராணுவத்தால் அப்படிங்கிற ஒரு கவலை வந்து அவர்கிட்ட இருந்தது. ஏன்னா அவர் வந்து ஹார்ட் அட்டாக்கில் தான் இறந்தார். எம்ஜிஆர் இறந்த உடனேயே எப்படி பிரபாகரன் வருவார், அவ்வளோ உதவி செஞ்சுருக்கார், அவர் பிரபாகரனை இந்தியாவில் வைத்து பிடித்து விடலாம் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய பிளான்லாம் போட்டு தமிழ்நாட்டில் வாட்ச் பண்ணாங்க. நம்ம ஆறு வேஷத்தில் வந்து எம்ஜிஆர் பிரேதத்தை பார்த்து வந்தோம். ஆபத்து காலத்தில் கூட எம்ஜிஆர் வந்து பிரபாகரனுக்கும் இலங்கை தமிழர்களுக்கும் விசுவாசமாக இருந்தார். அதே மாதிரி அவர் இறந்ததுக்கப்புறம் கூட பிரபாகரன் வந்து கருணாநிதி அவங்க பக்கம் போகவே இல்லை. உதவி கேட்டு ஒருத்தர் ஒருத்தர் துரோகம் பண்ண முறையினா, கருணாநிதி சிஎம் வந்த உடனே ஒவ்வொரு விடுதலை புலிகள் இயக்கத்துக்கும் பணம் கொடுத்தார். பிரபாகரன் அந்த பணத்தை போய் வாங்கவே இல்லை. சார், புலிகளுக்கு வந்து எம்ஜிஆர் அவர்கள் நிறைய உதவி பண்ணதா நிறைய செய்திகள் இருக்குது. இன்னும் கூட இலங்கையில் வந்து பார்த்திங்கன்னா தமிழர்கள் எம்ஜிஆர் அவர்களுடைய புகைப்படம் வந்து எல்லாருடைய வீட்லேயும் மெஜாரிட்டி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம செய்தியெல்லாம் பார்க்குறோம், கேள்விப்படுறோம். புலிகளுக்கும் எம்ஜிஆருக்குமான தொடர்பு எங்கே ஆரம்பிக்குது, எப்படி அது வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு போகுது சார்? எம்ஜிஆர் பார்த்திங்கன்னா இலங்கையில் கண்டிங்கிற இடத்துல தான் பிறந்தார். ஸோ பிறப்பிலேயே அவருக்கும் இலங்கைக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருந்தது. இலங்கையில் தான் பிறந்தார், அதனாலேயோ என்னமோ அவருக்கு இலங்கை தமிழர்கள் மேலே வந்து ஒரு பெரிய ஈடுபாடு இருந்தது. ரெண்டாவது, இலங்கை தமிழர்களின் போராட்டத்தை அவர் ஆரம்ப காலத்திலிருந்தே தெரிஞ்சு வச்சுருந்தார். இலங்கையில் என்ன பிரச்சனை, தமிழர்களுக்கு என்ன பிரச்சனை, சிங்கள அரசு எப்படி நடக்குது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அனுபவம் அவர் வந்து நிறைய தெரிஞ்சு வச்சுருந்தார். அதனால் ஆரம்ப கட்டத்திலேருந்து இலங்கை தமிழர்கள் அங்கே உண்மையிலே புறக்கணிக்கப்படுகிறார்கள், அவர்களுக்கு நீதி கிடைப்பதில்லை, அவர்களுக்கு நியாயம் கிடைப்பதில்லை, அவர்களுக்கு எப்படியாச்சும் உதவி செய்யணுங்கிற ஒரு உணர்வு அவர்கிட்ட இருந்தது. அந்த உணர்வு எப்படிப்பட்ட உணர்வுனா, தன்னை தமிழர்கள் தமிழர்கள்னு பறைசாட்டிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் அரசியல்வாதிகள், அவர்கள் மாதிரி இல்லாமல் அவர் தமிழராக பிறக்காவிட்டாலும் உண்மையான தமிழ் உணர்வோடு அந்த தமிழர்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் அவர்கிட்ட இருந்தது. அந்த உணர்வு வேறு எந்த ஒரு அரசியல்வாதிக்கும் இன்று வரை நான் பார்க்கவில்லை. இவர்கள் அரசியல் லாபத்துக்காக இலங்கை பிரச்சனையை பேசலாம், ஆனால் இலங்கை பிரச்சனைக்கு இலங்கை தமிழர்களுக்கு உண்மையாக உதவி செய்ய வேண்டும்ங்கிற எண்ணம் இருந்த ஒரே அரசியல்வாதியாக நான் எம்ஜிஆர் தான் பார்த்தேன். 1983 அவர் பிரபாகரனை கரெக்டாக செலக்ட் பண்ணார். வருங்காலத்தில் யார் தலைவனாக இலங்கை பிரச்சனைக்கு வருவாங்க, யார் சிறந்த போராளியாக வருவாங்கன்னு சொல்லி எம்ஜிஆர் தேர்ந்தெடுத்த நபர் தான் பிரபாகரன். அதுக்கப்புறம் தான் பிரபாகரன் பேர் ஆச்சு. ஏன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, கருணாநிதி உங்கள்லாம் சீரி சபார்த்தனம் அப்படிங்கிற ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்தாங்க இலங்கை பிரச்சனைக்கு. எம்ஜிஆர் சரியாக பிரபாகரனை தேர்ந்தெடுத்தார். ஏன் பிரபாகரனை தேர்ந்தெடுத்தாருன்னா, அவர் அனலைஸ் பண்ணார், இந்த பையன்ட்டு ஒரு நேர்மை இருக்குது, வீரம் இருக்குது. ஒரு போராளிக்கு தேவை வந்து வீரம், முதல்ல வீரம். வீரம் இருக்கிறவங்க நேர்மையாக இருக்கணும், மக்களுக்கு நேர்மையாக இருக்கணும், தன்னை நம்பின மக்களுக்கு நேர்மையாக இருக்கணும்ல. இது ரெண்டுமே பிரபாகர்கிட்ட இருந்ததை எம்ஜிஆர் 1983 ஃபிக்ஸ் பண்ணி தான் பிரபாகரனை கூப்பிட்டு தான், இவன் தான் இந்த பையன்தான் அதில் ஷைன் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி அவர் முடிவு எடுத்து, அதுக்கப்புறம் பல உதவிகள், நம்ம நான் சில விஷயங்களெல்லாம் சொல்ல முடியாது, காவல்துறையிலிருந்து அரசாங்கம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் இருந்து அன்அஃபிஷியலாக எத்தனையோ விஷயங்களை, ஒரு பண உதவியும் சரி மற்ற உதவிகளும் சரி. ஏன்னு கேட்டிங்கன்னா, அப்போ விடுதலை புலிகள் இருக்கும்போது அரிசி, பருப்பு, டீசல், பெட்ரோல் இதெல்லாம் அங்கே தட்டுப்பாடு இருந்தது ஜஃப்னால். ஏன்னா இலங்கையிலேருந்து அவங்களுக்கு இது எதுவுமே கிடைக்காது, அதனால் இந்த பெட்ரோலு டீசல் இதெல்லாம் இங்கேருந்து கொண்டு போவாங்க, அரிசி பருப்பு. அப்போ நீங்கள் அந்த இதில் கடற்கரை மூலமாக கொண்டு போகும்போது போலீஸ்காரவங்க வந்து
நினச்சா அவங்கள பிடிச்சி ஒரு இது கூட அங்கே போகாமல் பண்ணிடலாம். அப்போ எம்ஜிஆர் போலீஸ்காரவங்ககிட்ட சொல்லி இலங்கை பிரச்சனைக்காக இங்கேருந்து போகிற எல்லாத்தையுமே கட்டுப்படுத்தாதீங்கன்னு சொல்லி அவ்வளவு இங்கேருந்து ஃப்ரீயாக இதாக எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் கொண்டு போகிறதுக்கான அத்தனை விஷயத்தையும் பண்ணார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய இவங்களுக்கு சில அதிகாரிகள்லாம் வந்து இலங்கை பிரச்சனை மையமாக வச்சு சில பேரை பயமுறுத்தினாங்க காவல்துறை அதிகாரிகளே. அது எம்ஜிஆர் நாலேஜுக்கு போகும்போது அந்த அதிகாரிகள்லாம் கூட்டு சத்தம் போட்டார், இது மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு. பிரபாகர்கிட்டேருந்து ஆயுதத்தை வந்து கைப்பற்றினாங்க. இப்போ மோகன்தாஸ் இருக்கும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் உத்தரவில் பிரபாகரன் அடையாறில் இருக்கும்போது அவர்கிட்டருந்து ஆயுதத்தை கைப்பற்றினாங்க. அப்போ எம்ஜிஆர் அவங்கள கூப்பிட்டு சத்தம் போட்டு அந்த ஆயுதத்தை திருப்பி கொடுங்கன்னு சொன்னார் பிரபாகரனுக்கெல்லாம். இதெல்லாம் பல பேருக்கு வெளியிலே தெரியாமல் எம்ஜிஆர் பல உதவிகளை செய்தார். அந்த பிரபாகரன் அந்த அளவுக்கு ஒரு பெரிய இயக்கமாக உருவாக்கி ஆயுதத்தை எதிர்த்து இலங்கையை போராடக்கூடிய அளவுக்கு வந்ததுக்கு காரணமே எம்ஜிஆர் முழுவதுமாக கொடுத்த பொருள் உதவி மட்டுமல்ல, பண உதவி மட்டுமல்ல, காவல்துறையை வச்சு தமிழ்நாட்டிலேருந்து பல உதவிகளை அவங்களுக்கு செஞ்சார். அதனால தான் பிரபாகரன் அந்த நன்றியை எப்போவுமே நினச்சிருந்து எம்ஜிஆர் சொன்னதுக்காகத்தான் அந்த இலங்கை ஒப்பந்தத்தில், ஸ்ரீலங்கா இண்டோ ஸ்ரீலங்கா ஒப்பந்தத்தில் எம்ஜிஆர் சொன்ன ஒரு வார்த்தைக்காகத்தான் அவர் இதில் போய் ராஜீவ்காந்தியை சந்தித்தார் ஹோட்டல் அசோகா டெல்லியில். எம்ஜிஆர் சொன்ன ஒரு வார்த்தைக்கு எம்ஜிஆருக்கு ராஜீவ்காந்தி தான் வந்து பிரபாகரனை கூப்பிடுங்க, பிரபாகர்கிட்ட பேசணுங்கிற பொறுப்பை கொடுத்தோடனே எம்ஜிஆர் நம்பிக்கையின் அடிப்படையில் தான் பிரபாகரனை அங்கே அனுப்பி வச்சார். அதுக்கப்புறம் பிரபாகரனவங்கெல்லாம் அரெஸ்ட் பண்ணி அனுப்பாமல் இருக்கும்போது எம்ஜிஆரால் எந்த உதவியும் செய்ய முடியாத அளவுக்கு ராஜீவ்காந்தி ஒரு மிகப்பெரிய ஒரு சர்வாதிகார போக்குடன் நடந்தார். எம்ஜிஆர் பேச்சு அவர் கேட்கவே இல்லை. அதனால தான் எம்ஜிஆர் அமைதியாக இருந்தார். அதுக்கப்புறம் போர் நடந்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம இந்திய இராணுவத்துக்கும் விடுதலை புலிகளுக்கு இடையிலேயே சண்டை உருவான ஒரு மோசமான நிலைமை வந்தது. அப்போ பிரபாகரன் பயந்தார், எம்ஜிஆர் நமக்கு இவ்வளோ உதவி செஞ்சார், இன்றைக்கி நம்ம இந்திய இராணுவத்தை எதிர்த்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோமே, எம்ஜிஆர் நம்ம மேலே கோபமாக இருப்பார் அப்படின்னு நினச்சி கூட கிட்டு அனுப்பி எம்ஜிஆர் கோபமாக இருப்பார், நம்ம ஏன் சண்டை போடுறோங்கிறத காரணத்தை சொல்லிட்டு வாங்க அப்படிங்கிறதுக்காக கிட்டு அனுப்பி பேசினார். அப்போ சொன்ன விஷயம் எம்ஜிஆர் வந்து, எல்லா விஷயமும் எனக்கு தெரியும், நீங்கள் ஏன் போராடினீங்க, உங்கள் பக்கம் நியாயம் இருக்கா, எல்லாமே எனக்கு தெரியும், நீங்கள் சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லி அந்த சூழ்நிலையில் கூட அவங்களுக்கு பண உதவி கொடுத்து, நம்ம இராணுவத்தை எடுத்து போராடக்கூடிய சூழ்நிலையில் கூட அவங்களுக்கு பண உதவி கொடுத்து, உங்கள் விடுதலை முதல்ல பாருங்கள், இந்திய இராணுவத்தை நீங்கள் போராடுறது எவ்வளவு குறைக்க முடியுமோ குறைச்சிட்டு இலங்கை எதிர்த்து போராடி உங்கள் விடுதலையை வாங்குங்கள் அப்படின்னு சொல்லி அவ்வளவு பணத்தை கொடுத்து அனுப்பினார். அதனால் விடுதலை புலிகள் இயக்கம் அவ்வளோ பெரிய இயக்கமாக வளர்ந்ததுக்கு காரணமே எம்ஜிஆர் செய்த பொருள் உதவி தான். அதனால தான் இலங்கை தமிழர்கள் அத்தனை பேரும் இதை தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. அதனால தான் நீங்கள் சொன்னபடி ஒவ்வொரு இலங்கை தமிழர்கள் வீட்லேயும் எம்ஜிஆர் ஃபோட்டோ இருக்கும். அது பிரபாகரன் சொன்ன இது, இன்றைக்கி நம்ம அமைப்பு வந்து இவ்வளவு இதோட போராடினதுக்கு காரணம் எம்ஜிஆர் செய்த பொருள் உதவி தான், அவர் உதவியை மறக்கவே முடியாது அப்படின்னு. அந்த டைமில் 1987 பிரபாகரனை வந்து தேடிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம இந்தியன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸுக்கும் இந்திய அமைதிப்படைக்கும் பிரபாகரனுக்கும் மிகப்பெரிய சண்டை நடந்துக்கிட்டு இருக்கும்போது தான் எம்ஜிஆர் இறந்தார். இன்னும் சொல்லப்போனால் எம்ஜிஆர் இறந்ததற்கு இலங்கை பிரச்சனையும் ஒரு காரணம், அவர் உடல்நலம் இல்லாமல் இருந்தார். இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு இவ்வளோ பெரிய மாபெரும் இயக்கம் அழிஞ்சு போகுதே நம்ம இராணுவத்தால் அப்படிங்கிற ஒரு கவலை வந்து அவர்கிட்ட இருந்தது. அவருடைய மரணத்துக்கு அந்த கவலையும் காரணம். ஏன்னா அவர் வந்து ஹார்ட் அட்டாக்கில் தான் இறந்தார். எம்ஜிஆர் இறந்த உடனேயே எப்படி பிரபாகரன் வருவார், அவ்வளோ உதவி செஞ்சுருக்கார் அவர், பிரபாகரனை இந்தியாவில் வைத்து தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் இதுக்கு வரும்போது பிடித்து விடலாம் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய பிளான்லாம் போட்டு நிறைய இந்த ஃபோர்ஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வாட்ச் பண்ணாங்க. பிரபாகரன் வரலை அப்படிங்கிறது தான், சில வந்தாரா இல்லை மார்மேஷத்தில் வந்து எம்ஜிஆர் பிரேதத்தை பார்த்து வணங்கிட்டு போனாரான்னு தெரில. ஆனால் கடைசி வரை இப்போ இவங்க எதிர்பார்த்த பிரபாகரன் அங்கே வரலை அப்படிங்கிறதுக்கில் தான் அவர் மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியவில்லை. ஆக புலிகளின் சரித்திரத்தை எடுத்தால், இலங்கை தமிழர்களின் சரித்திரத்தை எடுத்தால், அந்த சரித்திரத்தை எம்ஜிஆர் பேர் இல்லாமல் அந்த சரித்திரத்தை எழுத முடியாது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஓகே சார், இப்போது அவர் வந்து கண்டியில் பிறந்தார் அப்படின்னா, இப்போ அவர் வந்து மலையாளி அப்படின்றாங்கல்ல, அதில் வந்து அதுக்கும் ஒரு கேள்வி கண்டிப்பாக எழுப்புவாங்க, அதுக்கும் உங்களுடைய பதில். அதாவது அவங்க அம்மா வந்து எம்ஜிஆர் அம்மா வந்து ஈரோடு மாவட்டத்தில் மன்றாடியாருங்கிற ஒரு குரு இதில் பிறந்தவங்க அப்படிங்கிறதுக்கு ஆதாரங்கள் இருக்குது.
அவங்க எம்ஜிஆருடைய அப்பா தான் மேனன் அப்படிங்கிற இந்த இதை சேர்ந்தவர், கேரளாவை சேர்ந்தவர். எம்ஜிஆருடைய அம்மா வந்து ஈரோடில் ஒரு பண்டராடியார் குரூப்பில் சேர்ந்தவங்க அப்படிங்கிறதுக்கு தான் ஆதாரங்கள் இருக்குது. அப்படி பார்த்தாலும் நீங்கள் வந்து அவருக்கு தமிழ் ரத்தம் அவர்கிட்ட போடுறதுக்கு வந்து இன்னும் நிறையா சான்றுகள் இருக்குது. ஆனால் நீங்கள் மலையாளி இது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் உண்மையான தமிழனை நம்ம யாரை ஏற்றுக்கணும்னா, தமிழர்களுக்கு உண்மையான உள்ளத்தோடு அவர்களுக்கு உதவி செய்யணுங்கிற எண்ணம் யார்கிட்ட இருக்கோ அவனைத்தான் நம்ம தமிழன்னு தலைநிமிர்ந்து சொல்லணும். பேருக்கு வாய்க்கு தமிழன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தமிழனுக்கு எதிரான விஷயங்கள் எல்லாம் பண்ணுறவங்களை நம்ம தமிழன்னு எப்படி ஏற்றுக்க முடியும்? அந்த உணர்வு, தமிழனுங்கிற உணர்வு யார் யார்கிட்டும் இருக்கோ அவங்களெல்லாம் உண்மையான தமிழர்னு தான் ஏற்றுக்கணும். ஆக எம்ஜிஆரை பொறுத்தவரை அவர் வந்து தமிழன் அப்படிங்கிற உணர்வு தமிழர்களை விட அவருக்கு அதிகம் இருந்தது. அதுக்காகத்தான் அவர் கடைசியாக சொல்லும்போது கூட, தமிழ்நாடுடன் நான் ஒன்றிவிட்டேன், எனக்கு தமிழ்நாடு தான் வாழ்க்கை கொடுத்தது அப்படிங்கிறது தான் சொன்னார். அவங்க அம்மாவுக்கும் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு இரத்த சம்பந்தம் இருந்தது. அதனால் வந்து அவரை நம்ம அப்படி பார்த்திங்கன்னா, மற்ற தலைவர்களுக்கெல்லாம் வந்து தமிழ்நாடு இதே இல்லைன்னு சொல்கிறாங்க, ஆந்திரா தொடர்பு இருக்குன்னுலாம் சொல்கிறாங்க சில தலைவர்களுக்கு. க்ளீனாக ரொம்ப க்ளீனாக அந்த இதை இது பண்ணி பார்த்திங்கன்னா, நம்ம எல்லாருமே சுத்த தமிழர்கள்னு ஏற்றுக்கொள்ள முடியாத மாதிரி நிறையா அரசியல் தலைவர்கள் இருக்காங்க. அதனால் தமிழர்களுக்காக பாடுபட்டு தமிழர்களுக்காக உண்மையான உணர்வோடு உதவி செய்த எம்ஜிஆர் வந்து நம்ம தமிழன்னு தான் ஏற்றுக்கணும். அதனால் அவர் தமிழன் அப்படிங்கிறது தான், உணர்வுபூர்வமான தமிழன் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. சார், இப்போ இதுவரைக்கும் நீங்கள் எந்த இன்டர்வியூ, நிறைய இன்டர்வியூ இது இது ரிலேட்டடாக கொடுத்துருக்கீங்க, நம்மளே இந்த நிறைய பேசியிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எந்த இன்டர்வியூலுமே சொல்லாத ஏதாவது விஷயம் இருக்குது அந்த எம்ஜிஆர் பிரபாகரன் அவங்கள பற்றி ஏதாவது சொல்லாத ஏதாவது தகவல் இருக்கு? அதுதான், எம்ஜிஆர் பிரபாகரனை பற்றி நான் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டேன். எம்ஜிஆர் இருக்கும்போது இருந்தது சாதாரண பிரபாகரன். எம்ஜிஆர் அவருக்கு பொருளுதவி தான் செஞ்சார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, பிரபாகரன் வந்து கஷ்டப்பட்டு தன்னுடைய மக்களை எல்லாம் ஒன்று சேர்த்து அதை ஒரு பெரிய இயக்கமாக உருவாக்கினாங்க. உருவாக்கும்போது அதுக்கப்புறம் நம்ம தமிழ் இது இந்திய ராஜீவ்காந்தியால் பிரச்சனைகள் எல்லாம் வரும்போது எம்ஜிஆர் இது பிரபாகரன் வந்து அசோகா ஹோட்டலில் இருந்து இந்திய இலங்கை கை ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட மாட்டேன்னார். பிரபாகரன் சொன்னது என்னென்னா, பிரச்சனை எங்களுக்கும் இலங்கைக்கும், எந்த ஒரு ஒப்பந்தம் போடுவதாக இருந்தாலும் நாங்களும் இலங்கையும் தான் கையெழுத்து போடணும், இந்திய அரசாங்கத்துக்கு இதில் வேலையே கிடையாது, நீங்கள் இண்டோ ஸ்ரீலங்கா அக்கார்டுன்னு போட்டிங்கன்னா எங்களுக்கு அந்த அக்கார்டில் பங்கு இல்லாமல் போயிடுமே, நான் கையெழுத்து போட மாட்டேன் அப்படிங்கிற விஷயத்த எம்ஜிஆர் சொன்னார், இவர் பிரபாகரன் சொன்னார் கையெழுத்து போட. அப்போ ராஜீவ்காந்தி வந்து இல்லை இல்லை, நீ கையெழுத்து போட்டு தாங்கணுங்கும் போது முடியாது, அப்போ எம்ஜிஆரை கூப்பிடுங்க, அப்போ தான் அவர் கையெழுத்து போடுவார் அப்படின்னு சொன்னார். அப்போ எம்ஜிஆர் இங்கேருந்து டெல்லிக்கு போனார். போய் கொஞ்சம் இதிலே வந்து பிரபாகரன் கையெழுத்து போட்டார், கையெழுத்து போட்டார் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்தது. ஆனால் பிரபாகரன் அதில் கையெழுத்து போடலை. எம்ஜிஆர் இங்கேருந்து போனவனே அவர் கையெழுத்து போட்டுருவார்னு எதிர்பார்த்தாங்க. பிரபாகரன் கையெழுத்து போட்டுருவார், ஏன்னா எம்ஜிஆர் பேரை வந்து சொல்ல அவர் தட்ட மாட்டார்னு. ராஜீவ்காந்தி வந்து பிரபாகரனை கையெழுத்து போட சொல்லுங்கன்னு தான் சொன்னார் யார், எம்ஜிஆர்கிட்ட. அப்போ எம்ஜிஆரும் பிரபாகரனும் தனி அறையில் சந்திக்கிறாங்க. ராஜீவ்காந்தி திட்டம் வந்து கையெழுத்து போடுங்கண்ணா. அப்போ எம்ஜிஆர் பிரபாகரன்ட்ட கையெழுத்து போடுன்னு சொன்னார், பிரபாகரன் கையெழுத்து போட்டாருங்கிற செய்தி தான் எல்லாத்துக்குமே வெளியில் வந்தது. ஆனால் நடந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, எம்ஜிஆர் பிரபாகரன்ட்ட கையெழுத்து போடு அப்படிங்கிற வார்த்தையை சொல்லாமல், உன்னுடைய வருங்காலத்தை நீ தான் பார்க்கணும், உன்னுடைய வருங்காலத்துக்கு அந்த ஒப்பந்தம் சாதகமாக இருந்தால் கையெழுத்து போடு, உன்னுடைய வருங்காலத்துக்கு அந்த ஒப்பந்தம் சாதகமாக இல்லைன்னா நீ எனக்காக கையெழுத்து போட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு தான் வெளில வந்தார். பிரபாகரன் அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடணும். ஆனால் வெளியில் வந்த செய்தி என்னென்னா, பிரபாகரன் கையெழுத்து போட்டார், எம்ஜிஆர் போய் சொன்னதுனால தான் கையெழுத்து போட்டார் அப்படின்னு சொன்னான். எம்ஜிஆர் கையெழுத்து போடணும்னு சொல்லலை, பிரபாகரன் கையெழுத்தும் போடலை, அதனால தான் பிரபாகரனை ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி அசோக் ஹோட்டல்லே வச்சுருந்து வெளியிலே விடலை ராஜீவ்காந்தி. அதுக்கப்புறம் இந்தியன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் எல்லாம் போய் அங்கே பிரச்சனை வந்த உடனே தான் அவர் வெளியில் அனுப்புனாங்க. ஸோ இந்திய இலங்கை இப்போ இதில்
எம்ஜிஆர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி பிரபாகரனை கையெழுத்து போட வச்சாங்கன்னு தான் இன்றைக்கி வரை எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இதுவரை சொல்லாத விஷயம், எம்ஜிஆர் அவரை வற்புறுத்தவும் இல்லை, பிரபாகரன் அதில் கையெழுத்தும் போடல, அதனால தான் அவ்வளோ பிரச்சனை வந்தது. ஸோ எம்ஜிஆர் ராஜீவ்காந்திக்கு பயந்தாலும் இலங்கை தமிழர்களுக்கு துரோகம் பண்ணலை. அதுதான் ஏன்னு கேட்டிங்கன்னா, 2009 இலங்கை தமிழர்களோட அதே இதில் சண்டை நடக்கும்போது திமுக அதில் ஒரு பங்காக இருந்தாங்க. சோனியா காங்கிரஸில் வந்து திமுக ஒரு பார்ட்டியாக இருந்தாங்க. அன்னைக்கு திமுக அவங்க எதை நான் வாபஸ் வாங்கிடுவேன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அவ்வளோ பெரிய தாக்குதலை காங்கிரஸ் அரசாங்கம் நடத்தியிருக்காது. 150,000 தமிழர்கள் பாதுகாக்கப்பட்டிருப்பார்கள், காப்பாற்றப்பட்டிருப்பார்கள். அன்னைக்கு திமுகக்காரவங்க எதையுமே பேசாமல் வெறும் உண்ணாவிரதம்னு இருந்து அவங்க அடிக்கிறத வேடிக்கை பார்த்தாங்க. அன்றைக்கி அதே எம்ஜிஆர் ஆட்சியில் தான் இருந்தார், அதே ராஜீவ்காந்தி பவர்ஃபுல்லாக இருந்தார். கையெழுத்து போட சொல்லுங்கன்னு அவ்வளோ வற்புறுத்தியும் எம்ஜிஆர் காட்டி கொடுக்கலை இலங்கை தமிழர்களை, பிரபாகரன்ட்டையும் வந்து வற்புறுத்தலை. நமக்கு பேர் கட்டாலும் பரவாயில்ல, மத்திய அரசாங்கத்திட்ட நமக்கு பதவி போனாலும் பரவாயில்ல, ஆட்சி போனாலும் பரவாயில்ல, இலங்கை தமிழர்களுக்கு துரோகம் நடத்திடக்கூடாதுங்கிற எண்ணத்தில் பிரபாகரனும் அவங்களும் அவங்கவுங்க கடமையை கரெக்டாக செஞ்சாங்க. இது பலருக்கும் வெளியே தெரியாது. அதனால் இந்த விஷயத்தை நான் சொல்லலை, ஏன்னா அது அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயம், அதை வெளியில் சொல்லக்கூடாது அப்படின்னு. ஸோ பிரபாகரனுக்கும் அவருக்கும் இருந்தது அப்படி ஒரு உறவு இருந்தது, ஒருத்தர் ஒருத்தர் துரோகம் பண்ண முடியாது. ஏன்னா கருணாநிதி எல்லாருக்கும் இது கொடுத்தார், சிஎம்மாக வந்த உடனே ஒவ்வொரு விடுதலை புலிகள் இயக்கத்துக்கும் பணம் கொடுத்தார். அப்போ எல்டிடிக்கும் கூப்பிட்டு பிரபாகரனையும் கூப்பிட்டார் வர சொல்லி. பிரபாகரன் அந்த பணத்தை போய் வாங்கவே இல்லை. கருணாநிதி அவங்க பிரதிநிதி ஒரு ஆளை கூப்பிட்டு 50,000 ரூபா கொடுத்தாரு. இப்போ எம்ஜிஆர் கோடிக்கணக்கில் கொடுத்தாரு அன்அஃபிஷியலாக, பிரபாகரன் அதை போய் வாங்கவே இல்லை. ஸோ பிரபாகரனும் எம்ஜிஆரும் ஒருவருக்கொருவர் மிகப்பெரிய பெரிய விசுவாசத்துடன் நடந்து கொண்டார்கள். ஆபத்து காலத்தில் கூட எம்ஜிஆர் வந்து பிரபாகரனுக்கும் இலங்கை தமிழர்களுக்கும் விசுவாசமாக இருந்தார். அதே மாதிரி அவர் இறந்ததுக்கப்புறம் கூட பிரபாகரன் வந்து கருணாநிதி அவங்க பக்கம் போகவே இல்லை உதவி கேட்டு. ஏன்னா எம்ஜிஆர் 87 இறந்து போன உடனே கிட்டத்தட்ட 22 வந்து எம்ஜிஆர் இல்லாமையே வந்து பிரபாகரன் போராட்டம் நடத்தினார். அந்த போராட்டத்தில் எப்போவுமே அவர் அந்த பக்கம் போனதில்லை. ஜெயலலிதா அவர்கள் பிரபாகரனுக்கு எதிராக இருந்தாங்க ஆரம்ப கட்டத்தில், அப்புறமா கடைசி தான் இலங்கை தமிழர்களுக்கு இது பண்ணாங்க. அப்போ கூட அந்த எம்ஜிஆர் மேலே இருக்கிற விசுவாசத்தை காட்டுவதற்காக ஜெயலலிதா மேலே கூட பிரபாகரன் எந்த கோபத்தையும் காட்டலை. அந்தளவுக்கு ஜெயலலிதா எதிராக பேசினாங்க, எதையுமே அவங்க காட்டலை. மீனாட்சி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் காஞ்சிபுரம், ஏசியாஸ் கிரேட்டஸ்ட் பிராண்ட்ஸ். அட்மிஷன் என்கொயரிக்கு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்.